நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நவீன உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த 110 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடலோர பகுதிகளின் வளர்ச்சி, கடலோர போக்குவரத்து, துறைமுக மேம்பாடு, மீன்பிடி தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்காக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக பிரதமர் கூறினார். We are looking at high quality, quantity and top quality infrastructure for the coming generations. Through the National Infrastructure Pipeline, ₹110 lakh crore is being invested for infra creation. In that, special attention is being given to coastal parts, the northeast and the mountain areas. Today, India is embarking on an ambitious program of broadband connectivity to every village. Likewise, India is devoting topmost importance to developing our blue economy. Our vision and work in this sector includes more ports, improving infrastructure in current ports, offshore energy, sustainable coastal development, coastal connectivity. கொச்சியில் சுற்றுலா பயணிகளுக்கான உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் சுற்றுலாத்துறைக்கு உகந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இளைஞர்களை கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் காலத்தில் சர்வதேச சுற்றுலாத்துறை முடங்கியதை குறிப்பிட்ட பிரதமர் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி உள்ளூரில் உள்ள சுற்றுலாத்துறையை திறம்பட நிர்வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலகில் சுற்றுலாத்துறையில் 65ஆம் இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 34ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் மேலும் முன்னணி இடத்திற்கு இந்தியா முன்னேறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். This is a great opportunity for us. On one hand, this means added livelihood to those in the local tourism industry. On the other hand, it makes the connect between our youth and our culture stronger. There is so much to see, learn and discover. I urge our young startup friends to think about innovative tourism related products. I also urge you all to use this time and travel to as many as nearby areas as possible. You would be happy to know that the tourism sector in India has been growing well in the last 5 years. In the World Tourism Index, ranking of India moved from 65th to 34th position. But there is a lot more to be done, and I'm confident we will improve even more. மீனவர்கள் நலனுக்கான திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் கடல் உணவு ஏற்றுமதியில் இந்தியா முக்கிய கேந்திரமாக திகழ்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கொரோனா தொற்று காலத்தில் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து சுமார் 50 லட்சம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இதில் பெரும்பாலானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று கூறிய அவர் மத்திய அரசின் நடவடிக்கையின் மூலம் வளைகுடா நாடுகளில் சிறைகளில் இருந்த இந்தியர்கள் பலர் விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு முழு ஆதரவை அரசு அளித்து வருவதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புரோப்லின் டெரிவேட்டிவ் பெட்ரோகெமிக்கல் திட்டத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். எம்வி ஆதிசங்கரா மற்றும் எம்வி சிவி ராமன் ரோரோ கப்பல்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்.